வேலூர் மாவட்டம் விருத்தம்பட்டு காங்கேயநல்லூர் சாலையில் உள்ள தனியார் நிறுவன மேலாளரிடம் கடந்த 6ஆம் தேதி 26 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்யப்பட்ட வழக்கில் விருத்தம்பட்டு போலீசார் குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் வழக்கில் தொடர்புடையதாக கூறப்படும் சாரங்கபாணி என்பவர் வேலூர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். விசாரணையில் திருப்பாக்குட்டை பகுதியைச் சேர்ந்த சிறையில் இருக்கும் குற்றவாளி சரவணன் வகுத்த திட்டத்தின்படி கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிய அவனது மனைவி ரம்யா மற்றும் சுதா, அவரது தம்பி மணிகண்டன் ஆகிய 3 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து 6 லட்சம் ரூபாய் பணம், 20 சவர நகைகளை பறிமுதல் செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இவ்வழக்கில் சம்பந்தப்பட்ட 5 பேரை தேடி வருகின்றனர்.